மகான் பட்டினத்தார் கவிக்கு விளக்கம் சொல்லும் நம் அரங்க மகா தேசிகர் அவர்கள் வாங்க, என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தினமும் திருவடி பூசிக்க வேண்டும். நாட்டை இரு சர்க்குரு பாதத்தை நம்புன்றார். நம்ப முடியாது, என்ன செஞ்ச பாவம் ஆசான் நாமத்தை நம்பக்கூடாது. நாட்டை பெற்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு. பொம்மா நாட்டை பெற்றே இது பொல்லாத உடலையிடும். இந்த உடம்பு சாதாரண உடம்பு இருக்காது, காமதேகம் பொல்லாத உடம்புன்னு சொல்லிட்டார். எப்போ பார்த்தாலும் காமசந்தே தான் இருக்கும். நாட்டை பெற்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பணும். சர்க்குரு யாரும் கேட்டான், அது பட்டத்தாறு பதஞ்சலி முயல்வர் அருணிங்கநாதன் முருகப்பெருமான் அகத்தீசன் போன்ற ஞானியத்தை நம்பணும். நாட்டை பெற்றே இரு சர்க்குரு பாதத்தை நம்பு. பொம்மா நாட்டை பெற்றே இரு பொல்லாத உடலை அடந்த சந்தை கூட்டம் வென்றேறு சுற்றத்தின் வாழ்வை குடகவலியர் ஓட்டம் வென்றேறு உதவி செய்கிறார். ஆக எப்போ பார்த்தாலும் ஆட்டம் இருக்கிறதே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யணும், உன் திருவடியை பூசிப்பது யார் அவன் எளிதல்லப்பா. உன்னுடைய திருவடியை பூசிக்க நீ அருள்ச்சின்னு கேட்போம். நானே கேட்டிருக்கேன், உன் திருவடியை தினம் பூசிக்கணும், அதுக்கு ஒன்று ஆசி வேணும். ஆசி பெறாமல் உன் திருவடியை பூசிக்காது. நீயே என் சிந்தை சார்ந்திருந்து என் சிந்தை சார்ந்திருந்து எனக்கு உடத்தை வேண்டி கேட்கணும். அப்போது தொடர்ந்து நாட்டமென்றே இருக்கணும், தொடர்ந்து ஆசை திருவிழி சொல்லிகிட்டே இருக்கணும். இப்போ உட்காந்து மணிக்கணக்கை உட்காந்து பூசிக்கூடாது. இந்த மணிக்கணக்கை உட்காந்து பூசிக்கிறவன் சோறு உடைவான். என்ன காரணம், விரைவாக எது அடைய நினைப்பான். பத்து நிமிஷம் பூச்சிச்சா போதும். ஆனால் பூச்சி செய்கிறது எல்லாத்துக்கும் எளிது, ஆனால் கொடுக்க மனசு வராது. மணிக்கணக்கை உட்காந்து பூச்சி செய்வான், ஆனால் பசியது கேட்டால் கொடுக்க மாட்டான். ஏன்னா இவ்வளோ பூச்சி சரி எதுக்குண்ணா, என்ன பூச்சி செய்யா, எனக்கு தய சிந்தை வேண்டும், நான் பசித்த எனக்கு பசியாற்ற வேண்டும், இதுக்கு உறவு அதுக்குரிய அறிவு தரப்போன்னு கேட்கணும். ஆக ஒரு உன் ஜென்மத்தை கிடைத்திட்டு வேண்டுமென்றால் அவன் முதல் அன்னதாரம் தான். அதான் சொன்ன வலது கை தானம் வலது கை தவம் இடது கை. அப்போ தானமும் தவமும் ரெண்டு சேர வேண்டும். இப்போ கை கூப்பினால் தானமும் தவமும் ரெண்டு சேர்ந்து நிறுத்தம். ஆக தானமும் தவம் செய்யணும். அப்போ தானம் செய்கிறதுக்கு அறிவு வேணும். பொருள் இருக்குது ஆனால் கொடுக்க மனசில்லையே. உன் செய்த வேலைக்காரமாக கோடிக்கணக்கான பொருள் இருக்கலாம், ஆனால் கொடுக்க மனசில்லையே. இந்த பொருளே நீ செஞ்ச புண்ணியதாக வந்திருக்கு, நீ செஞ்ச புண்ணியத்தால் பொருள் குபிஞ்சிருக்கு. அந்த பொருளை ஏழை எளிய மக்கள் கடன் செய்யறதுக்கு மனசு இல்லையே. அப்போ ஆசனை கேட்கணும், பொருளை கொடுத்த மனசு கத்தடைவா, எனக்கு அன்னதானம் செய்யறதுக்கு ஒரு அறிவு கூடுன்னு சொல்லி கேட்கணும். இப்படி கேட்டு வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆக இந்த சங்கம் வளர்ச்சிக்கு காரணம் தமிழ்நாட்டு மக்கள், வெளிநாட்டு மக்கள். இந்த சங்கம் வந்து லண்டனில் பதிவு செஞ்சுருக்கு, ஆஸ்திரேலியாவோட பதிவு செஞ்சுருக்கு, நியூசிலாந்தில் பதிவு செஞ்சுருக்கு, சிங்கப்பூரில் பதிவு செஞ்சுருக்கு, மலேசியாவில் பதிவு செஞ்சுருக்கு. ஆக பல அன்பர்கள் மலேசியாவில் இருந்து தொடிச்சிருக்காங்க, மலேசியாவில் இருந்து வந்திருக்காங்க, எல்லா நாட்டிலிருந்து வந்திருக்காங்க. ஆக இந்த சங்கம் உலகமாக தலைவன் முருகப்பெருமான் நடத்தப்படுகின்ற சங்கமாகும். அவன் ஆசியில் அவற்றை ஒன்று செய்ய முடியாது. ஆக அவன் ஆசி கொண்டு இப்போ செய்த அறப்பணிகள் கடுகு தான். என்னையா கோடிக்கணக்கான பேர் என்ன செஞ்சேன், நம்மளை செஞ்சோம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.